தஞ்சையில் 134 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டை முன்னோடி மாநிலமாக மாற்றுவதே அரசின் ஒரே இலக்கு என்றார். தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி மைதானத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்க வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு அமைக்கப்பட்டிருந்த கைவினைப் பொருட்கள் கண்காட்சியை பார்வையிட்டார். அதில் புவிசார் குறியீடு பெற்ற தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, திருபுவனம் பட்டு, சுவாமிமலை வெண்கலச் சிலைகள் உள்ளிட்டவை இடம்பெற்றிருந்தன. அதன் பின்னர் விழா மேடைக்கு வந்த அவர் முதியோர் உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, வீட்டுமனை பட்டா, கருணை அடிப்படையில் வேலை மற்றும் புதிய வேலை வாய்ப்புகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான இயந்திரம், தையல் இயந்திரம் உட்பட 44,000 அதிகமானோருக்கு சுமார் 238 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அத்துடன் புனரமைக்கப்பட்ட 2 உலகப்போர் சின்னம், ராஜப்பா பூங்கா, ராஜா மிராசுதாரர் மருத்துவமனையில் கண் மருத்துவமனை கட்டடம், சரபோஜி சந்தையில் வணிக வளாக கட்டடம் உட்பட 98 கோடி ரூபாயில் முடிவுற்ற 90 நலத்திட்ட பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார். அத்துடன் 894 கோடி ரூபாய் செலவில் 134 புதிய திட்டங்களுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், 48 ஆண்டுகளுக்கு பிறகு 166,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அரசு மேற்கொண்ட பல்வேறு முயற்சிகள் காரணமாகவே இது சாத்தியமானதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். நெல் கொள்முதல் நிலையங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற நோக்கில் அங்குள்ள ஊழியர்களின் ஊதியத்தை உயர்த்தி உள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். இப்போதுள்ள நிதி நெருக்கடியிலும் நமது நெல் கொள்முதல் நிலையங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. அரசின் நோக்கத்தை முழுமையாக மனதிலே நிலைநிறுத்தி தங்களது உழைப்பின் பயனா நெல்லை கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு வரக்கூடிய விவசாயிகள் எந்தவித புகார்களும் தெரிவிக்க இடமளிக்காதவாறு தமிழ்நாடு நுகர்வுள் வணிகக் கழக தொழிலாளர்கள் சேவை ஆற்றிட வேண்டும் என்று நான் இந்த தருணத்திலே வலியுறுத்தி வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். முன்னதாக நிகழ்ச்சியில் பங்கேற்க அனைத்து பயனாளர்களுக்கும் அழைப்பு விடுத்ததாகவும், ஆனால் கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு 5,000 பேருக்கு மட்டுமே நலத்திட்ட உதவிகளை வழங்கியதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். மீதமுள்ளோருக்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் நியமிக்கப்படும் சிறப்பு அதிகாரிகள் மூலம் 3 நாட்களுக்குள் நலத்திட்ட உதவிகள் வந்து சேரும் என்றும் அவர் உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியம், பொன்முடி, கே என் நேரு, அன்பில் மகேஷ், பொய்யாமொழி, மெய்யநாதன், சக்கரவாணி மற்றும் திமுக எம்பி எம்எல்ஏக்களும் பங்கேற்றனர். திருச்சி மாவட்டம் தாயனூர் அருகேயுள்ள கேர் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று 1084 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை மு க ஸ்டாலின் திறந்து வைத்து 327 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், 2021 ஆண்டு கொரோனா, மழை வெள்ளம், நிதி நெருக்கடி என்ற இன்னல்கள் ஏற்பட்டதாக தெரிவித்தார். 2022 ஆண்டு சிறந்த ஆண்டாக பிறக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர், இந்தியாவில் இருக்கும் மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடம் என்ற நிலையை எட்டுவதே தனக்கு பெரும் மகிழ்ச்சி என்றார். கனமழையின் காரணமாக சென்னையில் மின்சாரம் தாக்கி ஒரே நாளில் 3 பேர் உயிரிழந்தார்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த மீனா என்பவர் சென்னை புளியந்தோப்பில் உள்ள அம்மையம்மாள் தெருவில் வசித்து வந்தார். இந்த நிலையில் மாலை கடைக்கு செல்வதற்காக வீட்டிலிருந்து வெளியே வந்தபோது மழை நீரில் மின்சாரம் தாக்கி கீழே விழுந்தார். இதனால் தலையில் அடிபட்ட அந்த பெண் நிகழ்விடத்திலேயே மரணமடைந்தார். இதேபோல சென்னை ஓட்டேரியை சேர்ந்த 70 மூதாட்டி தமிழரசி என்பவரும் சாலையில் நடந்து சென்றபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். மயிலாப்பூரில் காரணேஸ்வரர் தெருவைச் சேர்ந்த 8 படிக்கும் லக்ஷ்மணன் எனும் சிறுவன் வீட்டை விட்டு வெளியே வந்தபோது மின்சாரம் தாக்கி மரணமடைந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் சென்னையில் மின்சாரம் தாக்கி 3 பேர் உயிரிழந்தது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும், இறப்பு குறித்து விரிவான அறிக்கை வந்த பின்னர் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறினார்.
சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஆய்வு செய்த அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மழைநீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதால் சென்னையில் 9 இடங்களில் மின்சாரம் நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். சென்னை மாநகராட்சியில் மின் விநியோக பணிகளை சீர் செய்யும் விதமாக 1000 பணியாளர்கள் களத்தில் இருப்பதாக தெரிவித்தார். 2021 ஆம் ஆண்டு